புதியன கற்போம். திருச்சிலேருந்து ரியாஸ். பார்த்திங்கன்னா ஸ்கூட்ரேட் மாடல் வண்டிகளில் ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று வித்தியாசங்கள் இருக்கும். ஒன்று இந்த ஸ்டெப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு, மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு பேரிங். ஒன் சைட் ஷீல்டு பேரிங் கம்பல்சரி கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் ஆகி ஆயில் ஃபில்டர்லேருந்து இந்த சர்க்குலேஷன் ஆயில் ப்ரெஷர் ஏற்பட்டு உள்ளே சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கும். இந்த வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கமாக தெரியும், இந்த ஹோல் வழியாக போர் பேக்கிங் வழியாக அதே மாதிரி ஸ்டெட்டுக்கு ஏறி ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெட்டு இது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கேம் ஷாஃப்ட்டு ராக்கராம் இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலேஷன் ஆகும், அதாவது இதுக்குள்ளே ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக இந்த கட்டிங்கில் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக கிராங்க் ஷாஃப்ட் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த கவர், அதாவது இந்த பிளேட்டுக்குள்ளே இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக உட்காந்துரும். கரெக்டாக அந்த ஸ்டெப் வந்து உள்ளே உட்காரும்போது இது வந்து ஒரு கவர் மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு பொருள், அதாவது இங்கே ஒரு கவர் மாதிரி உருவாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிங்கில் வந்து ஷீல்டு இருக்கும். இப்போ டோட்டலாக இது போய் உள்ளே உட்காந்தோன்னே இது ஒரு பாக்ஸ் மாதிரி அமைஞ்சிரும். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு இதுக்குள்ளே வந்து சர்க்குலேஷன் ஆகும். இந்த சர்க்குலேஷன், அதாவது இங்கே ஒரு சுழலக்கூடிய இடத்துல ஒரு ஆயில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல சுழற்சி மூலமாக ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷருடைய உதவி கொண்டு பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடு பின் பேரிங்குள்ளே போய் கனெக்டிங் ராடு பின்னுக்குள்ளே போய் பேரிங்கு சர்க்குலேஷன் ஆயில் கொடுத்துட்ருக்கோம். பேரிங்க்கு ஆயில் சர்க்குலேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சுழற்சி இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த உள்ளே போன ஆயில், இதுக்குள்ளே உள்ளே போன ஆயில் இந்த பக்கம் வெளியில் தள்ளாது. அப்போ அந்த சுழற்சி இருக்கிறனால இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு, அதாவது கனெக்டர் ராடுக்கு ப்ராப்பராக ஆயில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய ஷீல்டு கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல ஒரு தடைப்பட்டு இந்த பக்கம் ஆயில் திரும்பவும் ரிட்டர்ன் வெளியில் வராமல் இது கரெக்டாக அந்த கனெக்டர் ராடுக்கு சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கும். இதுதான் இந்த ஸ்டெப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம லேத்தூர் ஷாப்பில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை சொல்லிடணும், இந்த பிளேட் பெண்ட் பண்ணாமல் நீட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஆயில் ஃபில்டராகவும் செயல்பட்டுருக்கு. ஏன்னா இங்கே ஒரு சுழற்சி நடக்கும்போது, இந்த ஒரு ஆயிலுடைய சுழற்சி இங்கே நடக்கும்போது சின்ன சின்ன பார்ட்டிக்கல்லாம் இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இங்கே கனெக்டர் பேரிங்க்கு ஆயில் ப்யூரான ஆயில் போயிட்டுருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஆயில் ஃபில்டராகவும் இது செயல்படுத்துங்கிறத சின்ன தகவலாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சி டிவி ஸ்டுடியோ, நான் ரியாஸ்.